தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திரைப்பட இசை கலைஞர்கள் சங்க தேர்தல் கடந்த ஆண்டு செப்டம்பர் 24 நடைபெறியிருந்தது. தற்காலிக மற்றும் இணை உறுப்பினர்களுக்கு ஓட்டு உரிமம் தரப்பட்டது. இதை எதிர்த்து ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. சங்க தேர்தல் நடத்த கோர்ட் அப்போது இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த ஹைகோர்ட் தேர்தலுக்கு விதித்த தடையை ரத்து செய்தது. வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்தின் 2023-26 ஆண்டுக்கான நிர்வாகிகள் தேர்தல் வடபழனியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு 3வது முறையாக தீனா மற்றும் சபேஷ் போட்டியிட்டனர். திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்துடைய தேர்தல் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருக்கு. வாக்கு போடும் உறுப்பினர்கள் அனைவரும் வந்துட்டு இருக்காங்க, சந்தோஷமா போட்டுட்டு இருக்காங்க. இந்த தடவை நான் வந்து 3வது தடையாக தலைவர் பதவிக்கு நான் போட்டியிடுறேன். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு முக்கியமான எலெக்ஷனாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. 50 வருஷ காலத்தில் அசோசியேட் மெம்பர்களுக்கு வாக்குரிமை இல்லாத இருந்த ஒரு சமயத்தில் இந்த எலெக்ஷனில் அசோசியேட் ஓட்டர்ஸ், அதாவது எப்படின்னா ரொம்ப வருஷமாக காத்துட்ருப்பாங்க இந்த எலெக்ஷன் எப்போ வரும், நம்மளும் எப்போ ஓட்டு போடுவோம்னு காத்துட்ருப்பாங்க. அவங்க அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கு. இதில் நான் தலைவராகவும் ஜோனா பக்தகுமார் செயலாளராகவும் மகேஷ் அவர்கள் பொருளாளராகவும் இருந்துட்டுருக்கோம். 3 துணைத்தலைவர்கள், 3 இணைச் செயலாளர்கள், 15 செயற்குழு உறுப்பினர்கள், அப்புறம் 3 அறக்கட்டளை உறுப்பினர்கள். இந்த ஒரு கட்டத்தில் வந்து இந்த தேர்தல் நடந்துட்டுருக்கு. வாக்குகள் நிறைய வந்து குவிஞ்சிட்ருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி பாலசுப்ரமணியம் முன்னிலையில் நடைபெற்ற தேர்தலில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை ஓட்டுப்பதிவு நடந்தது. திரைப்பட இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் உள்ளிட்டோர் ஓட்டுப்பதிவு செய்தனர். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினி மியூசிஷியன் யூனியனில் எலெக்ஷன். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டரையும் எல்லாருடைய எல்லாருடைய இசைக்கலைஞர் எல்லாரையும் ஒரு சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் இங்கே வந்து எல்லாரும் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போட்டாங்க. எங்கள் சினி மியூசிஷியன் யூனியனில் ஒரு நல்ல தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் எல்லாரையும் செலக்ட் பண்ணுற தருணம் இது. நானும் காலையிலேயே வந்து நானும் ஓட்டு போட இங்கே வந்திருக்கேன். நல்லவர்கள் செலக்ட் ஆகணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கிற தலைவர் தீனா அவர்களுடைய அணியில் பண்ண ஒரு மிகப்பெரிய உன்னதமான பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சம் என்னென்னா, அசோசியேட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆயுள் கால நிரந்தர உறுப்பினர்கள் இல்லாமல் இப்போ நான் ஒரு அசோசியேட் மெம்பர் தான். அதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அசோசியேட் மெம்பர்ஸ் நிரந்தர உறுப்பினர்களாக ஆகிறவர்கள் இதில் வந்து பதிவு பண்ணிக்கலான்னு ஒரு சில மாதங்கள் அவகாசம் கொடுத்துருந்தாங்க. அதை நான்லாம் பயன்படுத்திக்கல. எனக்கு என்றைக்கும் தேர்தலெல்லாம் நினைக்க போகிறேன், நிற்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்களுக்கு தான் அது. மற்றபடி வாக்களிக்கிறதுக்கு இதுவே போதும். அசோசியேட் மெம்பர்ஸ்க்கு வாக்குரிமையே இல்லாமல் இருந்த ஒரு நிலைமையை இந்த தீனா தலைவருடைய அணி தான் அசோசியேட் மெம்பரும் வாக்களிக்கலாம்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு அசோசியேட் மெம்பர்ஸ் எல்லாரும் நிச்சயமாக இன்றைக்குமே அவர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்க வேண்டும். இன்னொரு அணி, இப்போ சபேஷ் முரளி அவர்கள் இந்த அணிலாம் என்ன சொல்கிறாங்க, காலகாலமாக இருக்கிற அந்த அமைப்பை மாற்றிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிதாக வந்தால் கூட இதை தொடர்ந்து அசோசியேட் மெம்பர்ஸ்க்கும் இந்த வாக்களிக்கிற உரிமையாவது கொடுக்க வேண்டும். அவங்க தேர்தலில் பதவிக்கு போட்டியிட முடியாட்டாலும் இந்த வாக்களிக்கிற உரிமை அவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் தக்க வைத்து இந்த ஆதரவு கொடுக்கணும்னு நான் வந்து இந்த அசோசியேட் மெம்பர்ஸ் கலைஞர்கள் சார்பாக என்னுடைய வேண்டுகோளை நான் அவர்களுக்கு வைக்கிறேன். இது தொடரும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து திரை இசை கலைஞர்களுடைய சங்கத்தினுடைய எலெக்ஷன்ஸு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட கோவிடுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷமாக இல்லாதது. ஒரு 5 வருஷத்தில் நிறைய கலைஞர்கள், அதாவது நலிந்த கலைஞர்கள், வயசானவங்க, அதாவது கேவி மகாதேவன் அவர்களை கிட்டையும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கிட்டையும் வாசித்த அற்புதமான கலைஞர்கள் இன்னும் அவங்க இருக்காங்க. பட் நடக்க முடியாது, நிறைய நோய்கள் இந்த மாதிரி. அவங்க பல சேவைகள் செஞ்சிருக்கிற நிறைய பேர், எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த காலத்தில் ஆரம்பித்த முதல் யூனியன், சினிமா துறையிலேயே ஃபஸ்ட் யூனியன் இசைக்கலைஞர்கள் மியூசிஷியன்ஸ் யூனியன். ஸோ இதுக்கு வந்து கட்டடமும் எதுவுமே
சரியான முறையில் இந்த 5 வருஷத்தில் இளையராஜா சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோவிட் வந்தது. ஸோ மென்மேலும் இன்னைக்கு வந்து வரக்கூடிய ஆட்சி கண்டிப்பாக இசை கலைஞர்களுக்கு இப்போது அசோசியேட் மெம்பர்ஸ் நிறைய உருவாயிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லோருக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நிறைய சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த யூனியன் மூலமாக எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இசை கலைஞர்கள் எந்தெந்த சங்கமும் கிட்டத்தட்ட அவங்க இறந்து போனால் 3 லட்சம் 4 லட்சம் கொடுக்குற சிச்சுவேஷனில் இருக்காங்க. இசை கலைஞர்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற சிச்சுவேஷனில் கூட இல்லை. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இனிமே வந்த இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து இந்த இசை கலைஞர்கள் சங்கத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு பாடகராக 40 வருஷமாக ஒரு 25,000 பாடல் பாடுறதுக்கு இறைவன் மியூசிஷியன்ஸ் இவங்க எல்லாம் சப்போர்ட் இல்லைன்னா நான் பாடியிருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாம் ஓட்டு போடுறோம். கண்டிப்பாக நிச்சயமாக தர்மம் வெல்லும் அப்படின்றது தான் என் நம்பிக்கை. தேங்க்யூ. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு திரைப்பட மியூசிக் யூனியனோட தேர்தல் தலைவருக்கு தினா சாரும் சபேஷ் முரளி கேள்விப்பட்டிருக்கிய சபேஷ் முரளி என்னை போட்டிடுறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தல் நடக்குது. காரணம் இடையில் கொரோனாவனால 2 வருஷம் தள்ளி போயிடுச்சு. எப்பவும் இந்த மியூசிக் யூனியன் தேர்தல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக போயிடும். இந்த முறை கொஞ்சம் கடினமான ஒரு போட்டி தினா சாருக்கும் சபே சாருக்கும். ரெண்டு பேருமே தகுதியுள்ளவர்கள். தகுதியுள்ள 2 பேர் போட்டிடுறாங்க. மெம்பர்ஸ் வந்து யாரை செலக்ட் பண்ணாலும் சங்கத்துக்கு ஓகே தான், 2 பேர் ஓகே தான். நான் முத முறையாக ஓட்டு போகிறேன். நான் மியூசிக் டைரக்டர்ங்கிற முறையில் நான் போட்டு போகிறேன். திருத்தின் படத்தில் நான் தான் மியூசிக் பண்ணேன். ஆமாம், அதுலேருந்து நான் இங்கே மெம்பர் ஆகிட்டேன். ஆமாம், இயக்க சங்கம், எழுத்தாளர் சங்கம், மியூசிக் யூனியன் இப்படி பல சங்கத்தில் மெம்பர் ஆகிட்டே இருக்கோம். இதில் யார் வந்தாலும் சிறப்பாக செயல்படுவாங்க. நான் நிறைய கடமைகள் காத்திருக்கு. பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங் ஆகிப்போச்சு. முதல்ல புது பில்டிங் கட்டணும். நிறைய சங்கத்துக்கு புது பில்டிங் வந்துடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக தொழிலாளர்களுக்காக அமைக்கப்பட்ட சங்கம் இந்த இசையமைப்பாளர் சங்கம் தான். அதனால் என்னமோ அது பில்டிங் ரொம்ப பழசாயிருச்சு. இப்போ முதல் கடமை யார் தலைவராக வந்தாலும் அவங்க வந்து நல்ல புது பில்டிங்கை புது கட்டடத்தை அவங்க எழுப்பணும்.